ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செங்கனி மீன் தான். இன்னைக்கு நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். அதெல்லாம் எப்படி பண்ணலான்றதா பார்க்கலாம். அது தேவையான பக்கம் என்னென்ன எப்படிலாம் செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் செய்யறதையாவது பாருங்கள். நல்லா இல்லைன்னு நீங்களே சொல்லாதீங்க. செஞ்சு நான் சாப்பிட்டனால தான் நல்லா நான் செய்கிறேன். சரி வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேன் வச்சுக்கலாம். அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட்டானே நம்ம வந்து தாளிப்பு வடகம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம். இப்போ லைட்டாக பொறிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட தாளிப்பு வடகம் வந்து லைட்டாக வெடிச்சு வருது. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறமேட்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு பல்லை வந்து நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த பூண்டு பல்லை தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ அந்த பூண்டு பல்லை வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெயில் வந்து அந்த பூண்டு பல் வந்து லைட்டாக வதங்கட்டும். இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நேர் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தியாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு தக்காளியில் இந்த மாதிரி மேல் பக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு மீதி தக்காளியை வந்து நம்ம ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். அதை வந்து இந்த புளி தண்ணியில் இப்படி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வெங்காயம் வதங்குச்சு இல்லையா, அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வெங்காயத்தோடு நம்ம கொட்டியாச்சு. லேஸாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு புளி சைஸுக்கு எடுத்து 1 லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இது கூட தக்காளியும் பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டு, தலை தலைன்னு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நம்மளோட செங்கனி மீன் வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உள்ளே போட்டுடலாம். ஒவ்வொரு மீனாக வந்து உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சு கொதிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சூப்பரான குழம்பு வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.